இந்நிகழ்ச்சி முழு தொகுப்பும் ஒரு ஜோதிடரின் கருத்துக்கள் மட்டுமே. ஸ்மார்ட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் இன்றைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் நிலவ வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி 4/7/2021 நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. புலிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகந்தம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்காகவும் பரிகாரம் வெள்ளமாகவும் திதி தசமியாகவும் நட்சத்திரம் அசுபதியாகவும் யோகம் சித்த யோகமாகவும் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். மேஷ ராசி நேயர்களே, இன்று மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்து கொள்வது முக்கியம். கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்க வேண்டும். இன்று வேலைகளும் அதிகமாக காணப்படும். பணிகளில் திட்டமிடல் அவசியம். உண்மையான உழைப்பு வெற்றியை பெற்றுத்தரும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதன் மூலம் உறவில் பாதிப்புகளை தவிர்க்கலாம். நட்பு முறையில் பழகினால் நல்ல புரிந்துணர்வு வளரும். பணவரவு அதிகமாக காணப்படும். இன்று தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாம். எனவே உங்களால் செலவை கட்டுப்படுத்த இயலாது. உங்கள் துணையாரின் உடல்நிலை பற்றிய கவலைகள் ஏற்படலாம். மூக்கு வாய் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ரிஷப ராசி நேயர்களே, மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டிய நன்னாள் இன்று. இன்று கவனக்குறைவு ஏற்படலாம். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம். பணியிட அழுத்தம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் திறமையாக பணிகளை கையாளலாம். நட்புடன் பழகுவதன் மூலம் துணையாருடன் நல்லுறவு மேம்படும். அவரின் விருப்பப்படி செயல்படுவதன் மூலம் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று பணவரவு திருப்திகரமாக இல்லை. கூடுதல் செலவினங்களை கவலைகளை ஏற்படுத்தும். தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குளுமையான உணர்வுகளை தவிர்த்தால் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். நீங்கள் செய்யும் செயலை சரியாக முடிப்பீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவே இருக்கும். இன்று வேலையில் முன்னேற்றம் காணப்படுகின்றது. உங்கள் தனிப்பட்ட திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்களின் நகைச்சுவை பேச்சால் உங்கள் துணையாரை கவர்வீர்கள். அதனால் அந்யோன்யம் பெருகும். இன்று பணவரவு உற்சாகத்தை தரும். அதிக பணவரவால் உங்கள் சேமிப்பும் உயரும். இன்று ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. ஆரோக்கியமான மனநிலையால் உங்கள் உடல் நலை நன்கு பராமரிக்கப்படும். கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். முன்னேற்றமும் திருப்தியும் நிறைந்த நன்னாளாக இன்று உங்களுக்கு அமைய பெறுகிறது. பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். இன்று பணியிடத்தில் அமைதி நிலவும். உற்சாகத்துடனும் உடனுக்குடனும் வேலை செய்வீர்கள். அதனால் உங்கள் தன்னம்பிக்கையும் வளரும். இன்று நீங்கள் உங்கள் துணையாருடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். இன்று பணவரவு காணப்படும். பணவரவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். உங்கள் சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பெற்றுத்தரும். இன்று உங்கள் உடல்நிலையில் எந்த குறைபாடும் இருக்காது. சிம்ம ராசி நேயர்களே, இன்று யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாள். பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள். ஏமாற்றங்கள் ஏற்படலாம். இன்று அதிக பணி சுமை காரணமாக பணியை திறம்பட செய்வதில் சில தடைகள் இருக்கும். கணவன் மனைவி இடையே உணர்ச்சி பசப்படாமல் செயலாற்ற வேண்டும். அதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இன்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடலாம். எனவே இன்று செலவுகளை சமாளிப்பதில் சிறிது கஷ்டம் இருக்கும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை. மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. கன்னிராசி நேயர்களே, இன்று நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படும் நாள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து அமைதி பெறலாம். சவால்களை எதிர்கொள்ளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய பெறுகிறது. இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியிருக்கும். நன்கு பணியாற்ற அட்டவணை அமைத்து பணியாற்றுங்கள். உங்கள் துணையாரிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதை தவிர்ப்பதன் மூலம் நல்லுணர்வை வளர்க்கலாம். இன்று வீட்டு தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவைகள் அதிகரிக்கும், அதனால் செலவும் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும். அதனால் கூடுதல் செலவுகள் நேரலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நாள்.
உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் மனது நிறைந்திருக்கும் நாள். பணியில் வளர்ச்சி காணப்படும். உங்கள் பணியில் திருப்தி காண்பீர்கள். புதிய வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உங்கள் பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையாரை சந்தோஷப்படுத்துவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பெருகும். கணவரவு திருப்திகரமாக அமையும். உங்கள் கடின உழைப்பினருக்கான போனஸ் அல்லது ஊக்கத்தொகை பெறுவீர்கள். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். உங்கள் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மேம்படும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இன்று மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும். மேற்கொண்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை எளிதாக செய்ய இயலும். உங்கள் துணையுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு விசேஷத்தை பற்றி கலந்தோசிப்பீர்கள். இன்று பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. எதிர்பாராத வகையில் பணவரவும் கிடைக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாக உங்களுக்கு அமையும். சந்தோஷம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் இருந்தால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். திறமையாக செயல்பட அட்டவணையிட்டு திட்டமிடல் அவசியம். குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சச்சரவு ஏற்படும். எனினும் உங்கள் சரியான அணுகுமுறை மூலம் அதை தடுக்கலாம். உங்கள் செலவினங்கள் ஏற்படலாம். உங்கள் தேவைகளை சந்திக்க சிறு கடன்களை வாங்க நேரிடலாம். தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்கலாம். மகர ராசி நேயர்களே, இன்று யதார்த்தமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் நேரலாம். அனுசரித்த போவதன் மூலம் திறம்பட பணியாற்ற முடியும். நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் திறமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருக்கும். அது நல்லுறவையும் பாதிக்கும். நிதி நிலைமை கவலை தரும் வகையில் இருக்கும். தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும். உங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. கும்பராசி நேயர்களே, இன்று மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும். உங்கள் குறிக்கோள்களை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை கிட்டும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள். உங்கள் பணியில் திருப்தி அடைவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்கள் துணையுடன் நல்லுணர்வு காணப்படும். நல்ல புரிந்துணர்வின் மூலம் நல்லுறவை வலுப்படுத்தும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் நன்கு பணம் சம்பாதிக்க இன்றைய நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள். இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். மனதை சிந்தனையின்றி ஓய்வாக வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களையே தரும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். இன்று நண்பர்கள் கூட விரோதிகளாக மாற வாய்ப்புண்டு. இன்று கடமைகளை அதிகமாக காணப்படும். ஓய்வின்றி உழைக்க நேரலாம். சிறந்த முறையில் பணியாற்ற நல்ல உத்தியை கையாளுங்கள். உங்கள் பாதுகாப்பு நிலைமை பற்றி உங்கள் துணையாருடன் விவாதிக்காதீர்கள். அதனால் உறவு பாதிக்கப்படும். மேலும் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். இன்று பணவரவு செலவும் கலந்து காணப்படுகின்றது. பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் கால்வலியால் அவதிப்படலாம். இறை வழிபாடு மற்றும் தியானம் நல்ல பலன்களை தரும். ஸ்மார்ட் டிவி நேயர்களுக்கு இன்றைய திருக்குறள். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்த்தால் கல்லால் மனக்கவலை மாற்ற அறிவு. குறள் விளக்கம். தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. பக்க விளைவில்லாத பாட்டி வைத்தியம். மிளகு, தக்காளி, கீரை தேகத்தில் உள்ள புண்களை ஆற்றும். அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொண்டால் உடல் தொடர்புடைய எந்த வியாதிகளும் வராது. ஞாபக மறதிக்கு முக்கிய காரணம் பித்த அதிகரிப்பே. மேலும் மூளைக்கு தேவையான சத்து குறைவதாலும் இப்பிரச்சனை ஏற்படுகிறது. இப்பிரச்சனை தீர்வதற்கு மணத்தக்காளி கீரையை மசியல் செய்து சாப்பிட சரியாகும். கிழங்கி கிழங்கின் சாரோடு மருதாணி வேரை இடித்து சேகரித்த சாறையும் சேர்த்து குழிகளாக காதில் விட்டு வர குணம் தெரியும். வாழை மரத்தின் கிழங்கை இடித்து சார் எடுத்து சற்று சூடாக்கி குழிகளை காதில் விட்டால் காது வலிக்கு நல்ல பலன் தரும். இன்றைய ஆன்மீக சிந்தனை. அனைத்து வித்தைகளையும் கற்ற பலனை அறிந்திட நரசிம்மரை வழிபடும் போது ஸ்ரீ நரசிம்மகாய நமக என்று சொல்லி
ஒரு பூவை போட்டு வழிபட்டாலே எல்லா வித்தையும் கற்ற பலன் உண்டாகும். அடித்த கை பிடித்த பெருமாள் என்றொரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறு வினாடியே உதவுபவன் என்று சொல்லும். இன்றைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஸ்மார்ட் டிவி நேயர்களாகிய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய குறைகளையும் நிறைகளையும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.